சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் இருக்குது பார்த்திங்களா அது நம்முடைய ஒரு பகுதி தான் ஆனால் காஷ்மீர் அந்த பாகிஸ்தான் வந்து ஆக்கிரமிச்சு வச்சிருக்கு இருந்த மன்னர் வந்து சுதந்திரத்துக்கு பிறகு வந்து இந்தியா கூட இந்தியாவுடையும் பாகிஸ்தான்லையும் இணையாம தனியாகவே அது அவர் வந்து ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார் ஆனால் சில வாரங்கள்லேயே வந்து பாகிஸ்தான் வந்து அதை ஆக்கிரமிக்குங்கிற நோக்கத்தில் பாகிஸ்தான் படைகளெல்லாம் நேர திரண்டு அங்கே போய் அவங்களை வந்து நெருக்கடி கொடுத்ததுனால வேறு வழி இல்லாமல் நான் இந்தியா கூட இணையணும் அந்த மக்களை அப்போ தான் காப்பாற்ற முடியும் இந்த காட்டு முராண்டிகளுக்கு கூட நம்ம இணைஞ்சோம்னா பெரிய தப்பாக பெறும் சொல்லி ஒரு நிலைப்பாடு எடுத்து இந்தியா கூட அவர் இணைய வந்தார் அப்போ வந்து இங்கே அந்த படை பாகிஸ்தான் படை வந்து எவ்வளோ இடத்த ஆக்கிரமிச்சதோ அதை அவ்வளோ வரைக்கும் பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர்னு இருக்குது மிச்சம் உள்ள பகுதியை தான் இந்திய படையினால் மீட்க முடிந்தது அன்றைக்கு வந்து கொஞ்சம் துரிதமாக இருந்தால் பிரிகேடியர் கரியப்பான்னு நினைக்கிறேன் ஒரு மூணு மணி நேரம் மூணு நாள் மட்டும் அவகாசம் கொடுங்க மிஸ்டர் நேருன்னெலாம் கெஞ்சி பார்த்தாரு ஆனால் இவர் கொடுக்கலை கொடுத்துருந்தாங்கன்னா அன்றைக்கி அந்த பகுதி முழுக்கவே மீட்டிருப்பாங்க அது மீட்காம போனதுக்கு இது இவங்களுடைய ஒரு நடவடிக்கை ஒன்று காரணம் ரெண்டாவது நடவடிக்கை என்னென்னா அப்படி இந்தியாவு கூட நான் இணைவேன் சொல்லி இந்தியா தான் கரெக்டானது இது இணை இந்த இதுதான் மக்களுக்கு எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு சொல்லி மன்னன் வந்து முடிவெடுத்து சேரும் போது அப்படி சேர்ந்த அந்த நேரத்தில் இவங்க அவன் எந்த அந்த மன்னர் வந்து எந்த விதமான நிபந்தனைகளும் விதிக்காத நேர விதிக்காத நேரத்தில் இவங்களா வாரி வாரி வள்ளல் நேரு பிறகும் நேரு பிறப்பு இல்லை அது அதனால் அள்ளி அள்ளி கொடுத்தாரு முந்நூற்றி எழுபது அதனால தான் பிறந்துச்சு பிறந்து எல்லாம் பண்ணி எடுத்து நாசம் பண்ணி அந்த காஷ்மீருங்கிறத ஒரு பெரிய பயங்கரவாத ஒரு கூடாரமாக மாற்றி பாகிஸ்தான் வந்து அதை வச்சியே சர்வதேச அளவில் ஒரு பெரிய இதெல்லாம் பண்ணி அதுக்கு இன்னொரு காரணமும் உண்டு அதாவது நாடு பிடிக்கக்கூடிய கோஸ்டி தானே இந்த முஸ்லீம் மன்னர்கள் நிறைய பேர் நாடு பிடிக்கக்கூடிய நோக்கத்தில் இந்தியாவில் தான் இதெல்லாம் சீரழிச்சாங்க அது ஒரு புறம் இருக்க இன்னொரு பக்கம் வந்து இந்த சூழ்நிலையில் சர்வதேச அளவில் வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு அதிகமான ஆட்களை நாடுகளை பிடிக்கிறதா இல்லை முஸ்லீம் மதத்தில் மதம் சார்ந்த மக்களை அதிகமாக இருக்கக்கூடிய நாடாக உருவாக்குறதாங்கிறதுல ஒரு பெரிய போட்டி நிலவிட்டு இருக்கு அப்பாவியா இந்துக்காரர் மட்டும் இருக்கும் ஆனால் நம்ம தான் பெரிய மதவாதியாக இருக்கும் மத இருக்கும் எங்கே போய் சொல்ல இந்த கர்மத்தை சரி இருக்கட்டும் இப்படி வந்து அவங்க நாடு கூடிய இப்படி இருந்துட்டு இருக்கிறதுல காஷ்மீரை ஒரு துருப்பி சீட்டை பயன்படுத்தினாங்க முஸ்லிம் நாடுகள் அத குறிப்பாக மதவெறி நாடுகள் மதவெறி கும்பல்கள் நாடுகள் சொல்ல விடுது முதல் முஸ்லிம் மதவெறி கும்பல்கள் அவங்கள பொறுத்த வரைக்கும் பயங்கரவாதத்தை கட்டவிழ்த்து விட்டு காஷ்மீருங்கிறது ஒரு தனி ஆகி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில தனி நாடாக கொண்டு போயிருந்தா அது முஸ்லீம் நாடாக ஆக்கிரணுங்கிறதுக்காக அவங்க தொடர்ந்து அந்த இதை செய்தாங்க அதனுடைய ஒரு பகுதி தான் அங்கே க ஸ்ரீநகரில் இருந்த பண்டிட்டுகளெல்லாம் துரத்தி அடித்தது வெட்டி கொன்னது அவங்களெல்லாம் கற்பழிச்சது எல்லா கதையும் இதுதான் நடந்துச்சு அதுக்கு துணை போகக்கூடிய வகையில் தான் அன்றைக்கு நமது நாடு வந்து நமது நாட்டை ஆண்டவர்கள் வந்து அமைதியாக இருந்தது அதை பற்றி கவலையே படல அஞ்சு லட்சம் பேர் சொந்த நாட்டிலே அகதியாக வந்திருக்கிறப்ப வந்துட்டு போட்டு அவனுக்கு ஏதாவது நம்ம இடம் கொடுத்து அவனுக்கு ஏதாவது மறுவாழ்வு கொடுத்துட்டோம்னா இங்கே மற்ற பகுதியில் இருக்க முஸ்லீம்கள்லாம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு நினச்ச கும்பல் தான் நமக்கு இன்றைக்கி த இந்த நாட்டில் ஆளுங்கட்சியாக ரொம்ப வருஷமாக இருந்தாங்க இப்போவும் அவங்க தான் வந்து யோக்கியன்னா பேசிகிட்டு இருக்காங்க சரி இருக்கட்டும் இப்படியெல்லாம் பண்ணி எடுத்து நாசம் பண்ணி வச்சாங்க கடைசியாக வந்து விடிவு காலம்னு ஒரு எல்லா பிரச்சனையும் கடைசியில் ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்குங்களா இங்கே தமிழ்நாட்டில் கூட அப்படி தான் தமிழனே அல்லாதவங்க எல்லாம் தமிழன் தமிழன் சொல்லி முளைவரச்சு இவ்வளவு வருஷமா மக்களை ஏமாத்தி திராவிடன்னு சொல்லி ஏமாத்தி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு ஒரு விடிவு காலம்னு இப்ப வருது பாத்தீங்களா இதை மாதிரி காஷ்மீருக்கு ஒரு விடிவு காலம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிறந்தது அந்த விடிவு காலம் திரு மோடி மகான் மோடி மற்றும் அமித்ஷாவால் அங்கே வந்து கொண்டு வ வரப்பட்டது அதற்கு மு அடிப்படையாக முதல்ல வந்து காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட நேருவால் வழங்கப்பட்ட முந்நூற்றி எழுபது சரத்தை வந்து தூக்கி கடாசினாங்க அதோட காஷ்மீர்ல வந்து இவகா பி சிதம்பரத்துலேருந்து எல்லா கும்பல்களும் தேச துரோக கும்பல்களும் ஒவ்வொன்னு ஒப்பாரி வச்சாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா அங்கே ரத்தாறு ஓட போகுது அங்கே குண்டுமலை புளிய போகுது அங்கே இதெல்லாம் அவங்க கனவு ஆசை இதெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஒரு பொண்ணாக நடக்கலை அப்படியே அமைதி ஆயிட்டு இன்றைக்கி நாலு வருஷத்துக்கு பின்னாடி இதை வந்து பார்க்கும்போது காஷ்மீர் மாநிலம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வளர்ச்சியை நோக்கி போயிட்டு அங்கே வந்து உள்கட்டமைப்பாக இருந்தாலும் சரி தான் அதில் நிறைய கிராமங்கள் இருக்குது காஷ்மீரில் அந்த பார்டர் எல்லை ஒட்டி பாகிஸ்தான் எல்லையொட்டி நிறைய கிராமங்கள் இருக்குது அந்த மக்கள் வந்து இந்த திராட்சை பழத்தை பயிரிடக்கூடியது இந்த மாதிரி விவசாய இதில் எல்லாம் ஈடுபடுறாங்க ஆடு மாடு மேய்க்கிற இதெல்லாம் வச்சுருக்காங்க இவங்களுக்கெல்லாம் கல்வி அறிவும் இல்லை அவங்களுக்கு அடிப்படை கட்டமைப்பும் இல்லை அவங்க அங்கே கிடைக்கிற ஆப்பில் வந்து சந்தைப்படுத்துறது கூட தெரியலை அவங்களுக்கு தெரியலைனா அந்த பயங்கரவாதிகள் விடலை அவங்க வந்து நல்லா வெளியே கொடுத்து எடுத்து அதில் காசு சம்பாதிச்சிட்டான் அப்படின்னா அது இவனுக்கு தீவிர பயங்கரவாதிக்கு பயப்பட மாட்டான் அதனால அப்படி நினச்சி அவங்கள வந்து எந்த வகையிலையும் முன்னேறாம முன்னேற விடாமையே தடுத்து வச்சிருந்தது இந்த பயங்கரவாத கும்பல்கள் அதை அவ்வளவு ஒட்டு காலி பண்ணிட்டாங்களா இப்போ அந்த கொட கொதிப்பு இப்போ அடங்கி போச்சு உலகளவில் அது வந்து அமைதி பூங்காவாக மாறிட்டு காஷ்மீர் அதனால இங்க இருந்து வந்து போகக்கூடிய ஒரு மாதத்துலேயே பல லட்சம் பேர் அங்கே வந்து சுற்றுலா பயணிகள் இன்றைக்கு போயிட்டு இருக்காங்க இப்போ போயிட்டு இருக்காங்க மறுபடியும் சொர்க்க பூமியாக அது மாறிட்டு இருக்கு அப்போ அதை மாறிட்டு இருக்கு அது மட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய அதாவது குறிப்பாக சொன்னீங்க அப்படின்னா அந்த சென் செனாப் நதியின் ஒரு பெரிய நதி இருக்கு அந்த நதியின் குறுக்க வந்து உலகிலேயே மிக உயரமான ரயில்வே பாலத்தை வந்து கட்டி முடிச்சிருக்காரு திரு நரேந்திர மோடி அப்படிதான் நம்ம எது சொல்லணும் அவருக்கு தான் அந்த எல்லா பெருமையும் எழுப்புகும் முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்போது மீட்டர் உயரத்தில் அது இருக்கு அது வந்து ஈபிள் டவரை விட உயரமான ஒரு பாலமாக இருக்கு ரயில்வே பாலம் உலக அளவில் அந்த பாலம் தான் மிக உயர்ந்த இடத்துல மிக உயரமான இடத்துல கட்டப்பட்ட ரயில்வே பாலம் வந்து சென்னாப் ரயில்வே பாலம் தான் இந்த பாலத்தினுடைய நீளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி பதினைந்து மீட்டர் அதாவது கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் இவ்வளவு தூர இவ்வளவு தூரத்துக்கு அந்த பாலம் இருக்கு அந்த நதி அப்ப எவ்வளவு அகலமா இருக்குன்னு பாத்துட்டுங்க என்ன உயரம் உயரத்துல போகும்போது விரிஞ்சு போகுது நிச்சயம் அந்த மாதிரி ஒரு இடத்துல இதை வந்து ரெண்டாயிரத்து ரெட்டில் ரெ ரெண்டில் தான் வந்து இதுக்கு அடிக்கல் நாட்டி இந்த வேலையெல்லாம் தொடங்கினது வந்து திரு வாஜ்பாய் அவர்கள் அவங்க ஆட்சி காலத்தில் தான் இதையெல்லாம் தொடங்கினாங்க அதுக்கு பிறகு வந்த பத்து ஆண்டுகளாக இந்த களவாணி கும்பல் இருக்குது பார்த்தீங்களா இந்த காங்கிரஸ் திமுக களவாணி கூட்டணி அரசு அது வந்து ஒரு துரும்ப கூட இதில் கிள்ளி போடலை அவங்களுக்கு நோக்கம் அங்கே சா அங்கே வந்து பாலம் கட்டுறது அதெல்லாம் கிடையாது பயங்கரவாதிகளை வச்சு பாலத்தை உடைக்க வேண்டாம் செய்வாங்க செய்தாங்க இப்படியே பண்ணிகிட்டு இருந்ததுனால அந்த பாலத்துக்கு எந்த முன்னெடுப்பும் எடுக்கல பழையபடி பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு பாஜக அரசு வந்து மத்தியில் வந்த பிறகு அதுக்கு விடிவு காலம் கிடைச்சிது அதையும் கேட்டு கிட்டத்தட்ட ஒம்பது வருஷம் ஏன்னா பெரிய ப்ராஜெக்ட் இது ஏன்னா அது வந்து அதில் நிறைய விஷயங்களுக்கு இரநூத்தி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் கூட காற்று அடிக்கும் அங்கே அதாவது நூறு நூற்றி இருபது அறுபது ஐம்பது இந்த அளவுக்கு வேகத்தில் காற்று அடிக்குது இயல்பாக ஆனால் அந்த பாலம் வந்து இரநூத்தி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று அடித்தா கூட அது தாங்கணும் அந்த அளவுக்கு அவங்க வந்து மிக பிரமாதமாக கட்டி முடிச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த பாலத்தினுடைய ஆயுள் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ஆண்டுகள் இந்த பாலம் வந்து தாங்கும் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக கட்டி முடிச்சு இப்போ அதை திறந்துட்டாங்க இந்த பாலம் இங்க கெட்டினதுனால ஸ்ரீநகர்லேருந்து ஜம்முக்கு வரணும் அப்படின்னா இப்போ அந்த பாலம் கட்டினால ரயில்வே வழி வந்து மிக அற்புதமாக மிக குறுகிய நேரத்தில் குறைந்த நேரத்தில் மக்களுக்கு வர முடியுது ரயில்வே மூலமாக ரயில் பயணம் மூலமாக அதே மாதிரி வந்தே பாரதெலாம் இருக்குல்ல இது மாதிரி ட்ரெயின் எல்லாம் அங்கே விட்டுருக்காங்க இன்னும் நிறைய ரயில்வே ப்ராஜெக்ட் அப்புறம் ரோடுகள் எல்லை கிராமங்கள் கிராமங்கள்லாம் கொண்டு போய் ரோடு போட்டு அவங்க அதே மாதிரி அங்கே மின்சாரம் இதுவரைக்கும் எட்டி பார்க்காத கிராமங்கள் எல்லாம் தோண்டி சுழாவி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு மின்சாரம்லாம் கொடுத்து ரோடுகளெல்லாம் நல்ல தார் ரோடெல்லாம் பார்த்தோன்னா போட்டு கொடுத்த உடனே மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதே சமயத்தில் அவங்களுக்கு இதுவரைக்கும் அவங்க பா நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு அங்கே வளர்ச்சி இருக்கு காஷ்மீர் மாநிலத்தில் அது மோடி ஸ்கீம்ல நிறைய தொழில்கள் எல்லாம் அங்கே கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வந்து அதே மாதிரி இந்த முத்ரா வங்கி கடன் மூலமாக அவங்க செய்யக்கூடியது இந்த அது ஒரு சுற்றுலாவை மையப்படுத்தின ஒரு பகுதிங்கிறதுனால சுற்றுலா பயணிகள் அதிகமாக அங்கே போனாலே பாதி பேருக்கு வருமானம் அதில் கிடைக்க கிடைக்க ஆரம்பிச்சிடும் அது லால் சவுக்கு மற்ற லால் ஏரி இன்னும் நிறைய ஏரிகளெல்லாம் வச்சிருக்காங்க ஏரி வீடு இதெல்லாம் இருக்கு இங்க எல்லாம் மக்கள் போக படை எடுக்க ஆரம்பிச்சு எல்லாருக்கும் நல்ல ஒரு இடம் கூடாது அதனால வெளிநாடுகளுக்கெல்லாம் போகிறதுக்கு போறதுக்கு அங்கே போங்க இது ஷூட்டிங்லாம் விட்டாங்க அப்ப இது எல்லாமே வருமானத்தை கொண்டு வரக்கூடியது இன்னொன்று வெளிநாட்டு முதலீடுகள் எல்லாம் கூட மோடி கரெக்ட் கவர்மெண்ட் கொண்டு வந்து காஷ்மீர்ல கொண்டு போய் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஏழை மக்கள் ஏழைன்னு சொல்றதை விட ஒடுக்கப்பட்ட மக்கள் அதாவது பட்டியலின சமுதாய மக்கள் அவங்களுக்கு அங்க ஒரு சமுட்டடி பூமி கூட இதுவரைக்கும் வாங்க முடியலை அவங்க பிள்ளைகள் எல்லாம் படிச்சு படிப்பா படிப்பாங்க படித்தா அதில் ஒரு குறிப்பிட்ட இது வரைக்கும் தான் படிக்கிறதுக்கு அங்கே அனுமதி உண்டு காஷ்மீரில் படிக்கணும் அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட வேலை தான் படிக்க முடியும் அதுக்கு மேலே முக்கியமான பாடங்கள் எல்லாம் அவங்க படிக்க முடியாதுன்னு வச்சுக்கிட்டாங்க வேற எங்கேயாவது போய் படிச்சு கிடிச்சு வந்தால் கூட அங்கே வேலை பார்க்க முடியாது வேலை வாய்ப்பு வந்து அந்த மக்களுக்கு கிடையாது இதெல்லாம் மறுக்கப்பட்டதுக்காக கதை முந்நூற்றி எழுபது சட்டத்தின் மூலமாக நேரு வந்து இதெல்லாம் செய்த துரோகங்கள் அதனால அந்த அப்பா இப்போ ஏழை மக்கள் எல்லாம் வந்து அங்கே பண்ண முடியாமல் போச்சுது படித்தாலும் அவங்களுக்கு புரோஜனம் இல்லாத நிலைமையெல்லாம் போச்சு இது இந்த முந்நூற்றி எழுபதை தூக்கி மாத்தனால அவங்க வாழ்வுல ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டது குறிப்பாக காஷ்மீர்ல வந்து துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்கல்ல இங்கே நம்ம அந்த துப்புரவு வேலையெல்லாம் செய்கிறாங்க பாத்தீங்களா ஜாக்கடை வர்றது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே இதே மாதிரி காஷ்மீர்ல வந்து மீரட்ல இருந்து கொண்டு போயிருக்காங்க பஞ்சாப்லனுடைய மீரட்ல இருந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகளில் வந்து கொண்டு போய் அங்கே வந்து துப்புரவு குடி அமர்த்தியிருக்காங்க குடியமர்த்தி ஸ்ரீநகர் பகுதியில் கொண்டு போய் குடியமர்த்தி வச்சுட்டு அவங்களுக்கு எந்த இதுவுமே கொடுக்காம வச்சதுனால அது நெருப்பு ஒரு சமயத்தில் ஒரு பெரிய போராட்டமே அந்த மக்கள் பண்ணியிருக்காங்க அங்கே வால்மீகிங்கிற பேரில் அவங்க இருக்காங்க அவங்க வந்து ஒரு பெரிய போராட்டமே நடத்தியிருக்காங்க அந்த ஸ்ரீநகர் அந்த நகரமே வந்து நாத்தம் எடுக்கக்கூடிய அளவுக்குலாம் பண்ணி விட்டாங்க ஆமாம் குப்பாள் இல்லைன்னா நா நாரதனும் சாக்கடை வரலன்னா என்ன செய்வீங்க சுத்தப்படத்தில்ன்னா நாரதனும் அப்படிலாம் போராட்டம் பண்ணா பண்ணியிருக்காங்க இந்த இவ்வளவு இது பண்ண பிறகு கூட அவங்களுக்கு அந்த மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படவே இல்லை இப்ப முன்னூற்றி எழுபது தூக்கி காலி பண்ண பிறகு இப்போ வந்து அந்த மக்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய சந்தோஷம் அந்த மக்கள் அங்கே ஒரு கொஞ்சம் இடத்த வாங்க முடியுது அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் த எல்லாருக்குமான கல்வி கிடைக்கிது எல்லாருடைய வேலை வாய்ப்புலேயும் அந்த அவங்களுடைய இடஒதுக்கீடு அவங்களுக்கு நடைமுறைக்கு வருது இல்லைனா எஸ்சி பட்டியல் எங்கே உலக இந்தியா முழுக்க இருக்கும் ஆனால் காஷ்மீரில் மட்டும் செல்லுபடி ஆகாமல் இருந்துச்சு இப்போ அதெல்லாம் கொடுத்துட்டாங்க இப்படி காஷ்மீரில் உள்ள மக்கள் ஏழைகள் குறிப்பாக எல்லா தட்டில் வ வரம்புல உள்ள ஏழைகளும் அதை பட்டியல் இடத்துல இருந்தாலும் சரி இல்லைனா மற்ற இடத்துல சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி பண்டிடாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஏழைகள் வந்து முன்னேறுறதுக்கு எல்லா வழி வகையும் பண்ணி கொடுத்து எல்லாம் பண்ண உடனே குறிப்பாக முஸ்லீம்கள் வந்து இப்போ நல்ல டெவலப் ஆகிட்டாங்க திடீர்னு ஒரு ந கடந்த நாலைந்து ஆண்டுகளுக்குள்ளே அவங்க எதிர்பாராத அளவுக்கு அந்த அதாவது முன்னூற்றி எழுபது நீக்கன பிறகு அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து அதுக்கு பின்னாடி உள்ள நாளில் டப்பு டப்பு டப்புன்னு மேலே வந்துட்டாங்க இவங்களுடைய வளர்ச்சி எல்லாம் பார்த்த உடனே இப்போ ஒரு முக்கியமான விஷயம் களிய கவலை இருக்குது பார்த்தீங்களா கேரளா கன்னியாகுமரிக்கும் களியக்காவளை கேரளாவுக்கும் இடையில பார்டர் வந்து விலை அந்த களியக்கா விலைக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் வந்து நெய்யாற்றின் கரை அதுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடியவங்கெல்லாம் மலையாளம் கேரளக்காரங்க இந்த பக்கம் இருக்கக்கூடியவெல்லாம் தமிழர்கள் சரிங்களா இந்த பார்ட்ருல அந்த பக்கம் இருக்கவனுக்கு வந்து கோதுமை வந்து இப்ப ஒரு கிலோ வந்து நானூறுரூவா ரூபா ரூபா கோ கோதுமை மாவு அப்படின்னு சொல்லி இருந்து இங்க வந்து வேலை கம்மியா இருக்கு அப்படின்னு நாப்பது ரூபா ஐம்பது ரூபாயில இருந்துச்சுன்னா அவனுக்கு என்ன கொடை கொதிப்பு வரதுன்னு விஷயம் கேரளாவில் இருக்கக்கூடியவனுக்கு பார்டருக்கு அந்த பக்கம் இருக்கு அவன் சொந்தக்காரம் இங்கே இருப்பான் இப்ப பொண்ணு கட்டி கொடுத்துருப்பாரு அங்கே அங்க இருந்து பொண்ணு எடுத்துருப்பாரு எல்லா இது பண்ணியிருப்பாங்க என்ன எல்லையில எல்லா எல்லையிலயும் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லைக்கு இந்த பக்கமும் இந்த பக்கம் இருக்கும் இடையில இப்படி ஒரு இது பிணைப்பு இருக்கும் சொந்தக்காரங்க அந்த பக்கம் இருப்பாங்க இவங்க இந்த பக்கம் இருப்பாங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடியவங்க வந்து அந்த இது கரண்ட் பில்லு கம்மியாக கட்டுறான் அங்கே வந்து எக்கு தப்பாக ஏறி போகுது இங்கே இருக்கக்கூடிய இந்த இது பொருட்களெல்லாம் விலைவாசி ரொம்ப கம்மியாக இருக்குது ஆனால் அந்த பக்கம் பார்த்தா ஏ ஏறுக்கு மாறாக இருக்குது விலைவாசி இங்கே அவங்களுக்கு கூலி வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்குது இங்கே இருக்கக்கூடியன்னு பார்த்தா வேலை வாய்ப்பெல்லாம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன செய்வாங்க அங்கே இருக்கக்கூடியவனுக்கு இயல்பாகவே இதை பார்த்த உடனே ஒரு இது வரும் தான் இதுதான் மோடியினுடைய மிகப்பெரிய ஒரு சாணக்கியத்தனம் அப்படின்னு சொன்னால் இதை நம்ம எடுக்கலாம் நம்ம இந்தியா பகு இந்தியாவுக்கு உட்பட்ட அந்த காஷ்மீர் மாநிலத்தை நீங்கள் நல்லா டெவலப் பண்ணி அந்த மக்களுடைய வாழ் வாழ்வாதாரத்தை உயர்த்தி வாழ்க்கை தரத்தை அப்படி கொஞ்சம் தூக்கி விட்ட உடனே இவன் சொந்தக்காரன் அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கவன் அவனாகவே சொல்கிறான் எங்களை எப்படியாவது இந்தியா கூட சேர்த்துருங்க ஐயா நாங்கள் இந்த பாகிஸ்தான்காரங்களோட இருந்த அவங்க கட்டுப்பாட்டில் இருந்து நாங்கள் நாசமாக போயிட்டோம் நீங்கள் அதனால் எங்களை எப்படியாவது தயவு பண்ணி மோடி எப்படியாவது எங்களை இழுத்து இந்தியா கூட கொண்டு சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லி இப்போ அங்கே போராட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க அதுதான் முக்கியமான நியூஸ் அங்கே போஸ்டர் எடுத்து ஊட்டிட்டான் ஒட்டிட்டு இருக்கான் ஒட்டிட்டு அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் உள்ள இவங்க வந்து போலீஸ்காரங்க இதெல்லாம் வச்சுருக்காங்கல்ல போலீஸ்காரங்களுக்கு அவளுக்கு அவங்க இடையில பயங்கர அடிதடி இது பதினொன்றாம் தேதியில இருந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்குன்னு நாலாவது அஞ்சாவது நாள் போகுது இது தொடர்ந்து அங்கே ரகலை பயங்கரமா ரகலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு அவங்க துப்பாக்கி ஏகே ஃபார்ட்டி எல்லாம் வச்சு கூட்டத்தை அந்த போராட்டக்காரர்களை துரத்தக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய இது போயிட்டு ரெண்டு பேரும் இது இறந்து போயிட்டாங்க இல்லை ஒரு பெரிய கர்மா ஒன்று வேலை பார்த்தீங்கன்னா அந்த பாகிஸ்தான் தான் வந்து பயங்கரவாதிகளுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து அங்கேருந்து காஷ்மீர் வழி அங்கே அனுப்பி காஷ்மீருக்கு உள்ளால் வந்து நம்ம இந்திய தேசிய இராணுவம் இந்திய இராணுவம் இருக்குல்ல அந்த இராணுவத்துக்கு மேலே கள்ள தூக்கி ஏறதுக்கெல்லாம் ஐடியா கொடுத்து அங்கேருந்து கள்ள பணத்தை கள்ள பணம்னா நம்ம ஆள் தான் அங்கே மிஷின்லாம் விற்று விட்டார்ல பணம் அடிக்கிற மிஷின்லாம் பாகிஸ்தானுக்கு விற்று விட்டார்ல பாகிஸ்தானுக்கு பணத்தை அடிச்சுட்டா அதே மிஷினெலாம் அடிச்சிங்கன்னா அதே பணம் தானே வரும் அதே கரன்சி அதே ஒரே இடத்துல தான் வாங்குகிறாங்க எல்லாம் வாங்கி அதே கரன்சி அடிக்கக்கூடிய பேப்பர் கேரக்டாக எல்லாமே வாங்கிட்டாங்க இதில் உள்ள சூத்திரத்தை கையில் கொடுத்துட்டீங்க அவன் கிளீனாக அடித்து விட்டுட்டான் அடி அடித்து விட்டு நேராக அதாவது ஒன்றும் பயங்கரவாதிகள் மூலமாக அங்கே கொடுத்துட்டான் அது ஒரு பெரிய ஒரு மோசமான வேலை காங்கிரஸ் செய்த மிகப்பெரிய அயோக்கியத்தனம் தேசபக்தே கிடையாது அதை காங்கிரஸ் ஆரம்பிக்கப்பட்டதே வெள்ளைக்காரனால் ஆரம்பித்ததோ என்னதோ ஆரம்பித்ததுனாலையோ என்னவோ கடைசி வரைக்கும் அது வந்து தேச துரோக செயல்களை தான் செய்துட்டு இருக்கு இதை மாதிரி பணத்தை கொண்டு போய் இங்கே கொடுத்துட்டான் ஒரு கல்லுத்துக்கு இரஞ்சாய் ஐநூறுரூபா காஷ்மீரில் இராணுவத்துக்கு மேலே ஒரு சின்ன இளைஞர் எவனோ ஒருத்தன் ஒரு கல்லை தூக்கி இறஞ்சிட்டா அப்படின்னா ஐநூறுரூவா அந்த கல் போய் அந்த காஷ்மீரில் அந்த ராணுவ போ ராணுவம் போகக்கூடிய ஜீப்புலையோ இல்லைனா அவங்க போகிற ட்ரக்குலேயோ மேலே போய் பட்டுட்டுனா ரெண்டாயிரம் ரூபா ஆமாம் இப்படியெல்லாம் வச்சிருக்கேங்க அதே மாதிரி அந்த இராணுவ வீரர்களுக்கு மேலே பட்டு பட்டுட்டுன்னு வச்சுருங்க அதுக்கு மேலே அமௌண்ட் நாலாயிரம் ஐயாயிரம் இப்படி எல்லாம் கொடுத்து அந்த ஸ்கூல் பிள்ளைகள் காலேஜ் பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகளுக்கு எல்லாம் கல்லை கொடுத்து அதெல்லாம் வந்து கல்லை தூக்கி இறஞ்சி ஏன்னா நாலு கல்லை எறிஞ்சிட்டு போயிட்டு ரெண்டாயிரம் ரூபாய் விழுந்துடும் மீட்டர் ஓடினோம்ல அதுவே அந்த ட்ரக்குக்கு மேல போய் பட்டு வச்சிருக்கேன் ஆஹ் ரெண்டாயிரம் ரூபாய் கிடைச்சிரும்ல உடனே ஒரு கல்ல தூக்கி இறஞ்சாலே ஐநூறு ரூபாய் அதுவும் வந்து ஒரு அந்த கல் கரெக்டாக அந்த ட்ரக்குக்கு மேலே அதனால தான் வந்து பாருங்கள் அந்த தெருவில் அப்படியே பழைய வீடியோக்கள் எடுத்து பாருங்கள் தெருவில் அப்படியே ராணுவ வாகனம் போகும் இவங்க எங்கேயாவது வீட்டுக்கு பின்னாடி எங்கேயாவது ஒரு இடத்துல மதுர சோத்துக்குள்ளால் அங்கே எங்கேயே நின்றுட்டு தெருவுக்கு சந்தால கிடந்துட்டு ஒரு கல் எடுத்து இறந்துட்டு ஓடிடுவாங்க அவங்கள திருப்பி சுடக்கூடாது அவங்கள திருப்பி எதுவுமே பண்ணக்கூடாது ராணுவத்துக்கு மேலே எங்கள் தாக்குதல் நடத்துகிறாங்க ஆனால் எதுவுமே பண்ணக்கூடாது இதுதான் கேடு பி சிதம்பரம் கொடுத்த உத்தரவு அதில் தானே உள்துறை அமைச்சராக நோட்டிக்கு நடந்து நாள் அந்த எல்லாம் கொடுத்தது இப்படி தான் இதெல்லாம் பண்ணி எடுத்து நாசம் பண்ணி வச்சாங்க அந்த நேரத்தில் அந்த பணம் வந்து கொடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த பணம் எல்லாமே வந்து நம்ம பணம் இந்திய அரசாங்கத்துக்கு அடிக்கக்கூடிய நோட்டு அடிக்கக்கூடிய மிஷின்லேயே அடிச்சு அவன் வந்து கொடுத்து தள்ளிட்டாங்க ஒன்று தள்ளிட்டான் தள்ளி தான் எக்கு தப்பாக கொடுக்கலாம்ல உழைச்சி சம்பாதிச்சா தானே காசு வராது இந்த மாதிரி நான் பின்வாசல் வழியாக கூடியது வந்து எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம்ல அதனால அள்ளி வீசி இப்படியெல்லாம் நிலை கொலையை செய்து வச்சிருந்தாங்களா அதே மாதிரி எந்த ரா இந்திய இராணுவத்துக்கு மேலே எந்த பாகிஸ்தான் வந்து ஐடியா கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து கல்லை தூக்கி இறையிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி நாசம் பண்ணானோளோ இப்போ அதே பாகிஸ்தான் போலீஸுக்காரன் இராணுவத்துக்கு மேலே அதே பாகிஸ்தான் ஆக்கு கட்டுப்பாட்டில் உள்ள பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் ஆக்கிரமித்து வச்சுருக்காமல் அந்த காஷ்மீர் பகுதியில் உள்ள அந்த முஸ்லீம் மக்கள் வந்து இப்போ கல்லை தூக்கி இறையினாங்க அதுதான் கர்மா இங்கே அவன் எல்லா ஏற்பாடும் பண்ணி இங்கே செய்தான் இப்போ வந்து யாருமே இதை க நம்ம ஆட்கள் யாருமே எலெக்ஷனில் பிஸியாக இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் ஆனால் வந்து பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரில் வந்து இப்போ அங்கே உள்ள இப்போ ராணுவத்துக்கு மேலேயும் போலீஸ்காரங்க மேலேயும் கல்லை தூக்கி அடிக்க இறைய ஆரம்பிச்சிட்டாங்க அதில் அங்கே வந்து ஜம்மு காஷ்மீர் கூட்டு சுவாமி நடவடிக்கை குழுன்னு ஒரு குழு வச்சிருக்காங்க அந்த குழு வந்து அந்த இந்த போராட்டத்தை பதினொன்றாம் தேதி கையில் எடுத்து தொடங்கியிருக்கு அவங்க என்ன அவங்களுடைய டிமாண்டு என்ன அப்படின்னா அங்கே கோதுரை மா மாவுலேருந்து கட்டுறதுலேருந்து வரி எக்குத்தப்பா வரியை போட்டு தீட்டி அது கட்ட முடியாமல் அங்கே ஒன்றுமே இல்லாமல் ஒரு கஷ்டத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாம் போட்டு தள்ளிட்டீங்கன்னா என்ன ஆகும் இவ்வளவு பிரச்சனையும் அங்கே நடக்கும்போது தான் பாகிஸ்தான் இந்த காஷ்மீரில் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பா நம்ம பா காஷ்மீர் மக்கள் வந்து இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இவன் சொந்தக்காரன் அங்கே கிடந்து கஞ்சிக்கு வெளியில் பாகிஸ்தானே பிச்சை எடுத்துகிட்டு கிடக்கு அதில் போய் பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர்ல மட்டும் அவன் என்னத்த கொடுத்துருவான் கொடுக்க முடியலை அவனால அதனால அவன் கஷ்டத்துல அங்கே கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க அதனால வரியை கூட்டினா அதனால் மின்சார கட்டணத்தை கூட்டினா மின்சாரமும் ஒழுங்காக கொடுக்கலை இன்னும் அங்கே சோத்துக்கு வெளியில்லாமல் நடக்கிறனால அது அதே உணவு பண்டங்களுடைய விலைகளும் ஏற்கத்தப்பா உணவு பொருட்களுடைய விலை விலைவாசியும் ரொம்ப அதிகமானனால அங்கே தாக்கு பண்ணிக்க முடியல நீ எப்படியாவது இந்தியா கூட சேர்த்துருன்னு சொல்லிட்டு இப்போ சேர்ந்துருவும் சொல்லிட்டு அவனும் இப்போ போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கான் குறிப்பாக கடந்த வெள்ளிக்கிழமையிலேருந்து இதை ஆரம்பித்து அது பெரிய லெவலில் அங்கே போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு பேர் வந்து பப்ளிக்கில் ரெண்டு பேரும் இறந்ததாக சொன்னாங்க போலீஸ் தரப்பில் ஒருத்தர் இறந்ததாக சொன்னாங்க இது அங்கே மிகப்பெரிய ஒரு உச்சம் தொட்டுட்டு போயிட்டு இருக்கு இப்போ என்னன்னா எதுவுமே செய்யாமல் அங்கே ஒரு பெரிய போர் நடத்தாமல் எதுவுமே பண்ணலாமல் அந்த மக்களே இப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்காரெல்லாம் துரத்திக்கிட்டு நான் எங்கே எப்படியாவது இந்தியா கூட சேர்த்துருங்க நாங்கள் இந்தியா கூட தான் நாங்கள் இருப்போம் பாகிஸ்தானுங்களை வேண்டவே வேண்டாம் எந்த மதத்தை வச்சு எந்த பாகிஸ்தான் வந்து இவ்வளோ வருஷமாக விளையாடிட்டு இருந்துச்சோ அந்த முஸ்லீம் மக்களே இப்போ வந்து இல்லை இல்லை உங்களுடைய புத்தி எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு தான் நல்லது பாகி பாகிஸ்தானை விட இந்தியா கூட தான் நல்லது எதிர்காலத்துக்கு நல்லது அடுத்த சந்ததியும் நல்லது நீ வந்து எல்லாத்தையும் பய பயங்கரவாதியாக மாற்றுற வேலையாக தான் நீ செய்தாங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டதுனால வளர்ச்சியை நோக்கி போகணுங்கிற நோக்கத்தில் வர்றதுனால அவங்க சந்ததியினருடைய நலனை கருதி இப்போ அவங்க இந்த முடிவு எடுத்திருக்காங்க இது வந்து ஏற்கனவே நம்ம அமித்ஷாவும் சொல்லிகிட்டு இருந்தார் சீக்கிரம் வந்து ஏற்கனவே நம்மளுடைய கடைக்குப்படி பாத்தீங்கன்னா காஷ்மீர் சட்டமன்றத்துல அங்க பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர்ல அதுக்கெல்லாம் இடம் உண்டு நம்ம காஷ்மீர் பாக்கி இப்போ காஷ்மீர் சட்டமன்றத்துல எத்தனை உறுப்பினர்கள் உண்டுமோ அத்த அதுல வந்து காஷ் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பகுதிக்கும் அந்த ரெப்ரசன்டேட்டிவ் உண்டு ஆனா எலெக்ஷன் வச்சு நம்ம சேர்க்க முடியாததுனால அப்படி இருந்துட்டு இருக்கு அதனால இன்னைக்கு வரைக்கும் அதை நடைமுறையில தான் வச்சிருக்காங்க சீக்கிரம் அவங்களுக்கு தேர்தல் நடத்தி நம்ம ஒன்றா வந்துடுவோம் கவலையே படாதுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு சூழ்நிலைகள் சீக்கிரம் வந்துடும் ஏற்கனவே வந்து அமித்ஷாவும் சொல்லிகிட்டு இருக்காரு மு பிரதமர் நரேந்திர மோடி அந்த சொல்லிட்டாரு ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சரும் சொல்லிட்டாரு அதனால் இப்போ வந்து அதை நோய்க்கு அடுத்த கட்டமாக பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் விரைவில் ஏதாவது தேர்தல் முடிஞ்ச கையோடு சீக்கிரமாக கிட்டக்குட்டி வந்து நம்ம நாட்டோடு இணைந்துருங்கிறத காஷ்மீரை மட்டும் முதல் நம்ம இணைக்கும் போது இங்கே உள்ள இந்த நாதாரிகள் அத்தனை பேர் தேச துரோக கும்பல் அத்தனை பேரும் கதற ஆரம்பித்தாங்க கதர்னாங்க இங்க இருந்து திமுக கதறிச்சு விடுதலை சிறுத்தைகள் அதாவது திருமாவளவன் இவங்க இவர் கதறினார் இங்க இவருடைய மிச்சமே திரு எல்லாரும் கதறதா செய்தாங்க எல்லோருமே அதை அது வந்து அது ஒரு தனி நாடுன்னா அது வரலாற்றுல எப்பவுமே அது தனியாக தான் இருக்குன்னா அது வந்து நம்ம நாடே இல்லைன்னா காசு காஷ்மீர் நம்ம நாடு இல்லையா நம்ம நாட்டினுடைய ஒரு அங்கம் இல்லை அப்படின்னாங்க அப்போ அந்த முன்னூற்றி எழுபதை வச்சு இவங்களே சேர்ந்து தான் சதி பண்ணி அதை எப்படியாவது தள்ளி விடணும்னு தான் இருந்திருக்காங்க நல்ல வேலை நமக்குன்னு ஒரு பிரதமர் அந்த ப கடவுளால் அனுப்பிவிட விடப்பட்டவர் தான் இந்த மகான் பிரதமர் நரேந்திர மோடி கரெக்டாக அவர் வந்து அமைஞ்சாரு க்ளீனாக காஷ்மீரை முன்னூற்றி எழுபதை நீக்கிட்டு பிடிச்சிங்க சேர்த்துட்டாரு சேர்த்து இப்போ அதை கொண்டு வந்துட்டார் என்னமோ பாகிஸ்தான் லாக்கு போயிட்டு காஷ்மீரையும் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு உள்ளால் அது எலெக்ஷன் முடிஞ்சு கொஞ்ச நாளையிலே சேர்த்துருவாங்க அப்படியே நம்ம அகண்டபாரை தான் அமைச்சிடலாம் கவலையே பட வேண்டியதில்லை நன்றி வணக்கம்